ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்துட்டு கூட டீட்டெயில்ஸ். ஆண்களுக்கு டாடி மிசை கட்டையை அடர்த்தியை வளர்க்குறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. இப்போ இருக்க காலேஜ் பசங்கள்லாம் 17-18 வயசு பசங்கள்லாம் வந்து டாடி மிசை வளரல, சுட்டு சுட்டையாக இருக்குது, அடர்த்தியாக இல்லை, பூனைமுடி மாதிரி இருக்குது, சுத்தமாக வளரல அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் ரெண்டே ரெண்டு டிப், சிம்பிளான டிப் பார்ப்போம். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆளுவேரா ஆளுவேரா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கற்றாழை ரோட் சைடில் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா கார்டனில், தோட்டத்துக்கள்ல, அப்படி இல்லைனாலும் காட்டு பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா கற்றாழை நிறைய வந்து வளர்ந்துருக்கும். அதுவும் இப்போ மழைக்காலங்கிறதுனால நிறைய அங்கங்கே முளைச்சிருக்கும். அதை பறிச்சுட்டு வந்துடுங்க. அந்த கற்றாழையை நல்லா கழுவிட்டு ரெண்டு சைடு கட் பண்ணிவிட்டு அதோட தோலை, அதாவது ரெண்டு நடுப்பகுதி கட் பண்ணிங்கன்னா அந்த ஜெல் கிடைக்கும். அந்த ஜெல்லை மட்டும் ஒரு க்ளீன் பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு நபருக்குனா ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் போதும். உங்கள் தாடியோட அளவு எப்படி இருக்குதோ அதுக்கு தக்கன நீங்கள் இருந்து எடுத்துக்கோங்க. ரெண்டு டீஸ்பூனோ மூணு டீஸ்பூனோ அந்த மாதிரி கற்றாழை ஜெல் ஒரு க்ளீன் பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இயற்கையிலே கற்றாழை கிடைக்கல அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போங்க, ஆளுவேரா ஜெல் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. அதுவுமே கற்றாழையில் செஞ்ச ஜெல் தான். வாங்கிட்டு வந்து ரெண்டு டீஸ்பூன் அப்படி இல்லைன்னா மூணு டீஸ்பூன் ஒரு க்ளீன் பவுலில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா தோலெலாம் உரிச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி சார் எடுத்துக்கோங்க. அந்த சாரை இந்த கற்றாழை ஜெல்லோட பிழிஞ்சு விட்டுருங்க. இது ரெண்டுத்தையும் 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தாடியில் ஸ்கேனில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் கொடுங்க, அப்படி தூங்க போயிருங்க. காலையில் எழுந்திரிச்சு குளிர்ந்த வாட்டர்லேயோ மிதமான ஹாட் வாட்டர்லேயோ வாஷ் பண்ணிடுங்க. இதே மாதிரி வாரத்தில் 3-4 நாள் கூட நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு 10 நாளில் எவ்வளோ அபாரமாக அடர்த்தி கட்டையாக கருமையாக தாடி மிசை வளருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். டிப் நம்பர் 2 வந்து ஒன்றுமே தேவையில்லைங்க, எதுவுமே கிடைக்கலைனாலும் பரவாயில்ல. நம்ம வீடுகளில் சின்ன வெங்காயம் எல்லா வீடுகள்லேயுமே இருக்கும். 4-5 சின்ன வெங்காயத்தை உரித்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சார் எடுத்துக்கோங்க. அந்த சாரை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் நல்லா போய் தாடி மிசையை நல்லா வளர வைக்கும். அதாவது அங்கேருந்து சொத்த சொத்தையாக இருக்கும், பூனை முடி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் நல்லா வந்து மசாஜ் கொடுக்கணும். இப்போ நல்லா மசாஜ் கொடுத்துட்டு இரவு தூங்க போயிருங்க. காலையில் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இந்த டிப்பை வந்து நீங்கள் ரெகுலராக டெய்லி கூட அப்ளை பண்ணலாம், எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு 10 நாளில் தாடி மீசை அபாரமாக கட்டையாக அடர்த்தியாக வளருதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.